வணக்கம் இது காலத்தின் குரல் தொகுதிகளை பங்கிட்டு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று கொண்டிருக்கிறது அஇஅதிமுக அணியில் தேமுதிகவின் நிறுவனர் விஜயகாந்த் அவர்களை துணை முதலமைச்சரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரில் சந்தித்து அதிகாரபூர்வமான கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து நாளை நாளை மறுதினம் முடிவுகள் எட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார் திமுக முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு இடங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முந்தானால் கூட்டணிக்கு வந்த இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் சில வாரங்களுக்கு முன்னால் திமுக தனித்து போட்டியிட்டாலே நிறைய இடங்களை கைப்பற்றி விடும் என்ற ஒரு தோற்றம் காணப்பட்டது இப்போது அந்த கட்சி இருபது இடங்களில் போட்டியிட்டாலே அது பெரிய சாதனை என்கிற அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டு ஒன்று பத்து என்று வழங்கியிருக்கிறது இது தனித்து போட்டியிட்டு களம் காண முடியாது என்கிற நிலையில் கூட்டணி நிர்பந்தம் கூட்டணி இருந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்கிற கல யதார்த்தத்தை மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக உணர்ந்ததன் வெளிப்பாடா அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கக்கூடிய வேளையில் திமுக ஒரு அதற்கு ஈடான கூட்டணியை அமைத்தாக வேண்டிய நெருக்கடியில் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றனவா அல்லது நாம் இருவது பெற்றாலும் ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் எல்லா கட்சிகளுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் என்று எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வானவில் கூட்டணியாக எல்லோருக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற ஒரு பரந்த கூட்டாட்சி மனநிலையிலிருந்து திமுக இந்த தேர்தலை அணுகுகிறதா விவாதிக்கலாம் நம்மோடு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி கே இளங்கோவன் அவர்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய திரு ஷேக் தாவூத் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சிந்தன் அவர்கள் மதிமுகவின் அந்திரிதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் ஒவ்வொரு கட்சிக்கும் நான் டிக்கேஸ்ட் வந்து கேட்கணும் ஒவ்வொரு கட்சிக்கும் இடங்கள் தருவது என்பது அவங்களுடைய பலத்தை பொறுத்தது உங்களுடைய பலத்தை பொறுத்தது ஒரு கட்சி ஒன்னொரு கட்சிக்கு தருதுன்னா அதனுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்து உணர்ந்து அதற்கு இடம் தரப்படுகிறது அந்த கட்சியை சேர்ப்பதன் மூலமாக நமக்கு என்ன லாபம் அப்படின்ற அடிப்படையில் தங்கள் பலம் என்ன அப்படின்றத உணர்ந்து ஒரு கட்சி பகிருது அப்படி பார்க்கும்போது திமுக ஒரு இருபது சீட்டில் இந்த முறை நின்றால் நிற்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய இதிலிருந்து தெரியுது திமுக தன் தன்னுடைய பலம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டிருந்து இருக்குது பிளவுபட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க திமுக கருணாநிதி அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சியில் எந்த பிளவு இல்லைனாலும் மக்கள்கிட்ட இதற்கு வந்து செல்வாக்கு இல்லை நம்மளால் வந்து நம்முடைய வாக்கு வங்கி சரிந்து விட்டது அதனால் இவ்வளவு கட்சிகளை சேர்த்து இவ்வளவு இடங்களை பகிர்ந்தால்தான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நெருக்கடியில் நிர்பந்தத்தில் திமுக இருக்கா கட்டாயமாக இல்லை கூட்டணி என்பது தமிழ்நாட்டிலே முதல் முதலில் உருவாக்கியதே திமுக தான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே முரண்பட்ட கட்சிகள் ராஜாஜி அவர்கள் தலைமையில் அமைந்த சுதந்திரா கட்சி இந்திய இந்திய கம்யூனி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தது ஆக இரண்டு கட்சிகளும் ஒரே அணியிலே திமுக கூட்டணியிலே நின்று நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் ஆட்சிக்கும் வந்தோம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியும் பெற்றோம் நீங்க சொல்ற அறுபத்தி ஏழு வந்து வேறொரு காலம் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மிக காலத்தை வீழ்த்த வேண்டிய காங்கிரஸ் பிரம்மாண்டமான கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியை வீழ்த்துவதற்காக வளரும் கட்சியாக அன்றைக்கு செய்தது நான் அந்த காலத்தை பத்தி சொல்லல கூட்டணிங்கிறது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து உருவாக்கி வருகிற திமுகவின் ஒரு நடை நடைமுறை திமுக எந்த தேர்தலையும் தனியாக சந்திக்கவில்லை சந்திக்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக மாற்றாக உள்ள கட்சிகளை ஒருங்கிணைத்து திமுக பணியாற்றி வந்திருக்கிறது இந்த கேள்வியை நீங்கள் நியாயமாக அதிமுகவிடம்தான் கேட்டிருக்க வேண்டும் காரணம் கடந்த முறை நாங்கள் மட்டுமே நிற்போம் இந்நாற்பதும் நமதே நாற்பது தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம்தான் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு இதுவரை பதி ஏழை பன்னிரெண்டு இடங்களை கொடுத்து விட்டு இன்னொரு ஏழு இலக்கத்தை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்களே அவர்கள் ஓட்டிருக்கிற பிஎம்கேவுக்கு ஏழு சீட்டு தர்றாங்க நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படின்னு தெரியாத கட்சிக்கும் ஒரு சதவீதத்துக்கு கம்மியா இருக்கிற ஓட்டு இருக்கிற கட்சிக்கும் கூட ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுன்னு தர்றீங்களே அது இதை விட அதிகமாக கொடுத்துருக்குறோம் இதை விட அதிகமாக ரெண்டாயிரத்தி நாலுல கொடுத்துருக்கிறோம் இருபது சீட்டு வச்சுக்கிட்டு பிரதமர் யாருன்றதை இருபதுக்கு சீட்டு கம்மியா கண்டெஸ்ட் பண்ணிட்டு இந்தியாவோட அடுத்த பிரதமரை முகா ஸ்டாலின் தான் தீர்மானிக்கப் போறாரு நீங்க மேடையில் பேசுவீங்க பதினெட்டுல அது ரெண்டாயிரத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்தி ஒன்போதுலையும் இதே தான் நாங்கள் பேசினோம் இதே தான் செஞ்சோம் இதே மாதிரி தான் கூட்டணி அமைஞ்சது திமுக வந்து கட்சிகளை ஒருமித்த கருத்துடைய அல்லது இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்தும் எண்ணத்தோடு இருக்கிற கட்சிகள் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பது என்பது நான் சொல்ல வந்தது முதல் அல்ல தொடர்ந்து இன்று வரை திமுக தனித்து போட்டியிடுவோம் என்று எந்த காலத்திலும் மாறுதட்டி கொண்டதும் இல்லை அதற்கான தேவையும் இல்லை அரசியலிலே கூட்டணி என்பது தேவைப்படுகிற ஒன்று பல கட்சிகள் கட்சிகள் அல்லது இந்த நேரத்தில் இல்லாத அதிமுக பலவீனமாக இருக்கா ஒரு கேள்வி ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுகவை எதிர்கொள்றது கூட திமுக பாதி இடங்களை இன்னொரு மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துட்டு தேர்தலை சந்திக்க கூடிய இடத்துல தான் திமுகவோட பலம் இன்னைக்கு இருக்கு திமுக என்னைக்குமே அப்படிதான் நின்று இருக்குறா பாதி இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் தேர்தலில் நின்று திமுக கடந்த முறை மட்டும்தான் நாங்கள் சற்று அதிகமான இடங்களில் நின்றோம் அதற்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி நாலிலே நாற்பது இடங்களையும் நாங்கள் வெற்றி பெற்ற போது திமுக போட்டியிட்ட இடங்கள் பதினெட்டு இன்றைக்கு இருபது வெங்கடேஷ் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக வந்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை அப்புறப்படுத்தணுன்ற ஒரு லட்சியம் அதற்காக கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிற ஒரு பெருந்தன்மை இதுதான் திமுக அப்படின்னு டி கே ஒரு சித்திரத்தை வரைகிறாரு உண்மையிலே அதுதான் சித்திரமா இல்லை இவங்களுடைய இயலாமை இவங்களுடைய வலிமையினுடைய வீச்சினுடைய எல்லை அது சுருங்கி இருக்கிற தன்மை வேறு வழியில்லாத ஒரு நிலைமை எதிர்த்தரப்பு வலுவான கூட்டணியை போட்டிருக்கிற ஒரு நிலைமை இது திமுகவை கம் இந்த இடத்துக்கு வந்து நிர்பந்திச்சிருக்கா சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் இந்த இருபத்தி ஒரு தேர்தல் தொகுதிகளுக்கான நாடாளு சட்டமன்ற தேர்தல்களும் இதுவும் தனித்தனியாக நடந்துருமே ஆனால் ஒரு ஆறு மாதத்து ரெண்டுத்துக்கும் பெரிய கேப் இருந்தும் வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு திமுக இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை இன்னைக்கு போட்டு இருக்காது அவருடைய இன்றைய மிக முக்கியமான நோக்கம் வந்து அவருடைய இந்த இருபத்தோரு சட்டமன்ற தொ தொகுதிகளில் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்பது அதனால அதனால் அவர்கள் நாடாளுமன்றத்தை பற்றி பெரிய அளவில் கவனத்தை செலுத்தலை அதனால் கூட்டணிகள் எல்லாரையும் வந்து என்ன படு கூட்டு கூட்டணிகள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா திமுக அது அதிமுக அந்த பக்கம் பண்ணால் மாதிரி மிக தெளிவாக நீங்கள் இந்த ரேஸுக்குள்ளே வரவே வராதிங்க இந்த இருபத்தொன்னுக்குள்ளே வராதிங்க நாங்கள் அந்த இருபத்தொன்று நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் நேரடியாக போட்டிடுறோம் அதில் நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு அந்த அந்த வெற்றி எங்களுக்கு முதல் முக்கியம் அதனால் நாங்கள் வந்து அதில் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ இப்போ இந்த கூட்டணியுடைய கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் முடிவுக்கு தான் வருது மிக தெளிவாக அவர்களுடைய இம்மீடியட் கோல் அப்படிங்கிறது இந்த இருபத்தொன்று சட்டமன்ற தொகுதிகள்தானே தவிர நாடாளுமன்றத்தை பற்றி இப்போதைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கவலை இல்லை அதிமுகவுக்கு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருபத்தி ஓரு இடங்கள்லையும் வெற்றி பெறணும் அல்லது பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறணும் அப்போ தான் ஆட்சியை சிரமமில்லாமல் நகர்த்தி செல்ல முடியுன்றது அவருக்கு இருக்கிற நிர்பந்தம் ஆனால் திமுக எதோரில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் வந்து ஆட்சி மாற்றத்தை சட்டமன்ற தேர்தல் வரும்போது சந்திச்சுக்கிறோம் இப்போ டெல்லியில் இருக்கிற ஆட்சியை அகற்றணும் டெல்லியில் அடுத்து யார் ஆட்சிக்கு வரணுன்றது திமுக தீர்மானிக்கணும் பிரதமரை மு ஸ்டாலின் முடிவு செய்வார் அப்படின்னு சொன்னாங்க ஒரு இருபது எம்பி இடத்துல கண்டஸ்ட் பண்ணுற ஒரு கட்சி ஒரு பிரதமரை தீர்மானிக்க முடியுமா அந்த கிளைம் வந்து ஒரு டால் கிளைம் இல்லையா ஆமாம் சார் இது நீங்கள் பொசிஷனிங் இதுக்கு போர் போஸ்டர் பொசிஷனிங் இதுக்கெல்லாம் பேர் முதல்ல காமிக்கும் போது நிச்சயமாக நாங்கள் வந்து தேசிய அளவில் நாங்கள் சுட்டி காட்ட நபர் தான் வந்து அடுத்த பிரதமராக இருக்க போகிறார் என்பதை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணியாச்சு பொசிஷனிங் வந்து தட் சுட் கம் ஃப்ரம் யுவர் ஸ்ட்ரென்த் கரெக்ட் பட் நீங்கள் எவ்வளோ இடத்துல இருந்து இப்போ முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒம்பது இடங்களை வென்று வரக்கூடிய மம்தா பேனர்ஜி அதை சொன்னார்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது கரெக்ட் இப்போ நீங்கள் என்னென்ன சார் தமிழ்நாடு இப்போ எதார்த்தம்னு ஒன்று உரைக்கணும் சார் இந்த யதார்த்தம் இப்போ உறச்சிருக்கு என்ன உறச்சிருக்கு மிகத் தெளிவாக அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன இருக்குது இந்த இருபத்தோரு பேர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அதில் மேக்ஸிமம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதே இது ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொண்டிருக்கும் திமுக உணர்ந்து கொண்டிருக்கும் அப்போ என்ன நினைக்கிறாங்களோ நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் பட்சம் சட்டமன்ற இடைத்தேர்தல் முதல் பட்சம் அதற்கு இந்த கட்சிகளுடைய தயவு இல்லாம அதுதான் அவசியம் என்னென்னா இவங்க எல்லாரையும் ஒன்னு ஆதரவு தெரிவிக்க வைக்கணும் அல்லது ஆதரவு தெரிவிக்காம ஆதரவு தெரிவிக்கலைனாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம்

ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் எங்களுக்கு இந்த திமுகவுக்கு முழு மனவதற்குடன் ஆதரவு தெரிவிக்கிறோம் நான் எங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு வந்து தோன்றர்கள் உங்களுக்கு பணியாற்றுவார்கள் என்ற ஒரு இடத்தை உருவாக்கி விட்டால் இது வந்து திமுக வசதியஸ் அதிமுகன் எல்லாம் வெங்கடேஷ் சொல்கிற இன்னொரு பாயிண்ட் வந்து கல எதார்த்தத்தை உணர்ந்துருக்கிறாங்க கல யதார்த்தம் அப்படின்னு அவர் சொல்லாம விட்டது உங்களோட வலிமை எதிர்த்தரப்போட வலிமை அதை கணக்கு போட்டு பார்த்தா இந்த தியா தொகுதிகளை தர வேண்டிய ஒரு அவசியம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு நான் தான் முதல்ல சொன்னேன் இதை விட குறைவான தொகுதிகளில் திமுக இருக்கிறதுங்கிறதையும் காமி அப்போ வந்து கலா யதார்த்தம் இது அல்ல ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பாஜக அரசிலிருந்து நாங்கள் வெளியேறி ஒரு கூட்டணியை பொழுது கலா யதார்த்தம் என்பது அப்பொழுது இருபத்தோரு சட்டமன்ற தேர்தல்களுக்கு இடைத்தேர்தல் வரவில்லை அப்பொழுது நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை பதினெட்டு அன்றைக்கு நாங்கள் மதிமுகவிற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கொடுத்த இடங்கள் மும்மூன்று காங்கிரஸுக்கு கொடுத்த இடங்கள் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் இந்த இது போன்ற நிலை இல்லாத நேரத்திலேயே இன்றைக்கு கொடுத்திருப்பதை விட அதிகமான தொகுதிகளை மற்ற கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறோம் நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறோம் அது உங்களோடது வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்து ஏறவே இல்லை அப்படியே இருக்கீங்க ஆனால் ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி அதோட டாலஸ்ட் லீடர் வசீகரமான தலைவர் ஜெயலலிதா அவர்கள் களத்தில் இல்லை அதிமுகன்றது அமைப்பு ரீதியாக ஆட்சி ஒரு இடத்துல இருக்கு இன்னொருவர் அந்த கட்சிக்கு போட்டியாளர் ஒருத்தர் இருக்கிறாரு இது எதுவும் திமுகவினுடைய வலிமையை கூட்டவே இல்லை அது எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல இருக்கு வலிமை திமுக வலிமை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இவ்வளவு கட்சிகள் இல்லாத நேரத்தில் ஜெயலலிதா இருந்த நேரத்தில் அதுவும் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஒரு சதவீத வாக்குகளில் மட்டுமே ஜெயலலிதா வெற்றி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது இருபது தொகுதிகளில் இருநூறு அல்லது ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே அவர்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் அல்லவா அப்பொழுதே திமுகவின் வாக்கு வங்கி சரியவில்லை என்பதை கடந்த சட்டமன்ற தேர்தல் காட்டியிருக்கிறது ஷேக் தவத் இந்த பகிர்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு அணிகளிலும் நடக்கிற பகிர்வுகளை இல்லை அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுக வந்து வலிமையாக இருக்குது இல்லை வலிமை ஜாஸ்தியாக இருக்குது மறைந்த கலைஞர் அவர்களுக்கு பின்னால் வந்து வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிற கோட்பாடை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பதினெட்டு தொகுதியில் கூட போட்டி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அண்ணன் இளங்கவன் சொன்னாங்க அதாவது ஒரு வலிமையாக இருக்கக்கூடியவங்க பகிர்ந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க அந்த நிலைப்பாட்டை எடுக்காம இவங்களுடைய நிலைப்பாடு அவருடைய கருத்து போல இந்த இருபத்தோரு தொகுதிகளை உள்ளடக்கியதா அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டையும் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் ஒரு வலிமையான கூட்டணி வேணுங்கிற என்ன அங்க இருக்குது அந்த தாக்கம் இருக்கு ஏன்னா அவங்க அனைத்து சந்திக்க சந்திச்சிட்டு இருந்தவங்க இப்போ அந்த கட்டம் வேண்டாம் ஒரு கூட்டணி குள்ள வர்றாங்க வர்றாங்க வராங்க அதனால தான் அந்த வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்கு எல்லா பக்கமும் பேசுறாங்க அதுக்கு தகுதியான பார்ட்டிகளோட அந்த ஓட்டு வங்கி இருக்கக்கூடியவங்க அவங்க செயல்படக்கூடிய தகுதி உள்ளவங்கள பார்த்து அந்த கூட்டணியை அமைக்கிறாங்க அப்போ அந்த கூட்டணி வந்து நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய அந்த நிலையை உருவாக்குறாங்க அதே நேரத்துல வரக்கூடிய அந்த சட்டமன்ற இருபத்தோரு இடைத்தேர்தல்களிலும் முழுமையாக வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறோம் அப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கான பாதுகாப்பும் அங்கே தேவைப்படுது அப்போ அதை பேசி நீங்கள் வந்து இந்த இருபத்தோரு சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பாக இருக்கணும் அதில் பகிர்வுங்கிறது கூடாது அப்படிங்கிறது அதை தெளிவாக பேசி நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படை தன்மையோட அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு எல்லா பக்கமுமே அது தெரிஞ்சிருக்கு அப்ப இங்க பயம் என்பது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா என்னைய பொறுத்தவரையும் திமுகவுக்கு பயம் இருக்குங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணுது அதிமுகவை பொறுத்தவரை அவங்க வலிமையாக வேணும் சொன்னதுக்கு நீங்களே கான்ட்ரடிக் பண்றீங்க தொடங்கும் போது சொல்றீங்க அதிமுக பலவீனமா இருக்குது ஜெயலலிதா இருந்த போது இருந்த இப்ப கூட்டணி சேர வேண்டிய இருக்கிறோம் யாருக்கு வாக்கு வங்கி இருக்கோ அவங்களெல்லாம் சேர்த்துக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கோன்னு சொன்னீங்க இப்ப நீங்க அவங்க வந்து பலமா திமுக வந்து பலமாக இருந்தால் அவங்க பங்களிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க அதை நல்லா தெளிவா புரியுங்க

அந்த வாக்குகளில் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வாக்கு சிதறாமல் வச்சு ஒரு சிறிய கட்சிக்கு ஜூனியர் பார்ட்னருக்கு சீட்டு தர்றாங்கன்னா இவங்களுடைய பெருந்தன்மையில இவர்கள் வல்லலாக இருந்து இவர்கள் இனாம இலவசமாக தர்றதில்லை அவர்களுடைய வலிமையை அங்கீகரிக்கிறாங்க இல்ல நீங்க அது ரைட்டு நான் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு அதே நேரத்தில் அவ்வளவு வலிமையாக இருந்தால் கூட்டணியை இவ்வளவு தூரம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அம்மா அவர்கள் இருக்கும் போது அவங்களுடைய ஏகோபித்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுவாங்க அதே நேரத்தில் அது வலிமையாக முப்பத்தொன்பது தொகுதியிலையும் நாற்பது தொகுதிகளையுமே நிக்க முடியுங்கிற அந்த நிலையில இருந்தது அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இரட்டை இல்லை அப்படின்னா பொருந்துற ஒரு வாதம் கருணாநிதி இல்லைன்றதுனால பொருந்தாதா இல்ல அதான் அதாவது வந்து அந்த வலிமை இருந்திருந்தால் ஆனா அதை வந்து அவங்க மறுக்கக்கூடிய நிலையில தான் பேசுறாங்களே தவிர அதை ஒத்துக்கொள்ள கூடிய இங்க நீங்க பாத்தீங்கன்னு அந்த வலிமை குறைவாக இருக்குங்கிறதுனால தான் கூட்டணி இங்க சேராகுது அதிமுக பொறுத்தவரை ஏன் கூட்டணியில வலுவான கூட்டணி வேணும் வலுவான கூட்டணி வேணும் பெரிய கூட்டணி மெகா கூட்டணின்றே சொல்றாங்க அப்ப அந்த மெகா கூட்டணி போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றா அந்த வலுவான தலைமை இல்லைங்கிறது தான் காரணம் அதுக்கு தான் மெகா கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற கூட்டணியா அது இருக்கணுங்கிறதுக்கு தான் அதை செயல்படுத்துறாங்க வலிமை இல்லை அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய முதன்மை சொற்றொடர் நான் அதுக்கு தான் சொன்னேன் திமுக மிக வலிமையாக இருந்த நேரத்தில் கூட கூட்டணி அமைத்து தான் போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாங்கள் இந்திய இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்த பொழுது உங்களுக்கு பத்து இடங்கள் தருவோம் என்று சொல்லி பத்து இடங்கள் கொடுத்தோம் அன்றைக்கு எங்களோடு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மற்ற இஸ்லா முஸ்லீம் லீக் கட்சிக்கும் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இடம் கொடுத்தோம் எந்த காலத்திலும் எங்களோடு தொடர்ந்து பணியாற்றுபவர்களை திமுக சட்டமன்றத்தில் எவ்வளோ சீட் சார் கண்டஸ்ட் பண்ணிச்சு எவ்வளோ சீட் காங்கிரஸ் கொடுத்தீங்க காங்கிரஸுக்கு ஒரு சீட் கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் பத்து சீட்டு சட்டமன்றத்தில் கொடுப்போம்னு சொன்னோம் க திமுக நூற்றி எண்பத்தி நாலு இடத்துல சட்டமன்றத்தில் ஜெயிச்சுது நாற்பதுக்கு முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தி எட்டு ஜெயிச்சு அப்போ நாற்பத்தி ஒன்றுக்கு நாற்பது ஜெயிச்சிது ஒன்றே ஒன்று காமராஜர் ஜெயிச்சா கண்யா கன்னியாகுமரியில் நாகர்கோவில் நாகர்கோவில் ஆனால் திமுக எங்களுக்கு நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் தனித்து நிற்போம் என்று எந்த காலத்திலும் சொன்னதில்லை என்கிற வாதத்தை தான் நான் வைக்கிறேன் நாங்கள் வலிமையாக இருந்த நேரத்திலும் சொல்லவில்லை உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசியதாக வெளியான செய்தி ஊடகங்கள் வெளியான செய்தி குறைந்தது திமுக இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட வேண்டும் யாரோடு கூட்டணி அமைத்தாலும் அப்படின்னு பேசினதாக ஊடகங்கள்ல செய்தி நாற்பது இடமும் போட்டிட்டு தான் சொல்லுவாங்க கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க சொல்லுவாங்க தலைமையின் நிலை தலைமை எண்ணம் தலைமையின் இது தொண்டர்களுக்கு இருக்காது சார் எங்கள் நாற்பது தொகுதியிலையும் இப்போ சீட்டு கேட்குறாங்களே நாங்கள் பதினாறு இருபது இடம் கொடுத்துட்டோம்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நாற்பது தொகுதிக்கு எனக்கு இல்லை இன்னைக்கு விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே சார் அது வேறு இது வேறு சி சிந்தன் கருணாநிதி அவர்கள் கூட்டணி அமைப்பதில் ஒரு வல்லவர் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி அமைப்பதில் ஒரு வல்லவர் அப்படி கூட்டணி அமைத்து வெற்றிகளை குவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டாலினும் ஒரு ப்ரெக்மேட்டிக் பாலிட்டிஷியன் நடைமுறை எதார்த்தம் என்ன தன் வலிமை என்ன மாற்றான் வலிமை என்ன தன்னோட கூட்டாளியோட வலிமை என்ன அப்படின்றத உணர்ந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுற இடத்துல ஸ்டாலினும் வந்துட்டார் அதனோட வெளிப்பாடு தான் இந்த இடப்பகிர்வுகள் காட்டுறது ஒரு நடைமுறை யதார்த்தத்தை கலை யதார்த்தம் தங்கள் வலிமை என்ன அப்படின்னு தெரிந்த ஒரு யதார்த்த அரசியலுக்கு ஸ்டாலின் வந்துட்டு இதனுடைய வெளிப்பாடுன்னு இதை பார்க்கிறதா இல்லை ஒரு கூட்டணின்றது நம்முடைய காலங்காலமாக இருந்துக்கிட்டு வர ஒவ்வொரு தேர்தலிலும் அரங்கேறக்கூடிய ஒன்று அது இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது இதில் விவாதிப்பதற்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற பொசிஷன் எடுப்பீங்களா ரெண்டாவது பார்க்கலாம் முதல் விஷயம் என்னென்னா அரசியல் சூழல் தான் கூட்டணியை தீர்மானிக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மக்கள் முன்னால் நாங்கள் ஒரு பிரதிநிதிகளை முன்வைக்க தான் செய்யும் இதுதான் முழக்கம் இப்படி தான் நாங்கள் அணியாபரோன்னு முன்வைக்க தான் செய்கிறோமே தவிர முடிவெடுக்க வேண்டிய இட இடத்துல தேர்தலும் தேர்தல் களத்தில் வாக்களிக்கிற மக்களும் தான் இருக்காங்க எங்களுடைய அணுகுமுறை என்பது நாங்கள் எந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமாக இருக்கிறாங்கிறதும் எங்களுக்குள் எப்படி ஒத்துழைப்போடு இருக்கிறோம் என்பதையும் காட்டக்கூடியதாக இருக்குது மக்கள் புரிய முடிவெடுப்பாங்க நாங்கள் பலம் பலவீனம் என்பதை மக்கள் வாக்களித்த பிறகு தானே நாங்கள் முடிவெடுக்கணும் இந்த மு இதை இருக்கக்கூடிய நாற்பது சீட்டில் எப்படி பகிர்ந்து கொண்டாலும் இப்ப நீங்க எதிர் எதிர் அணிய சொன்னீங்க ஏழு குடுக்குறாங்க அஞ்சு குடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு அதனாலேயே அது வலுவான கட்சி ஆயிடுமா அப்படி இல்ல இல்ல இந்த எண்ணிக்கை ஏழு அஞ்சரை சதவீதம் ஓட்டு வைக்கி வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு அதிமுக பாமக வந்து ஒரு கணிசமான ஒரு வட மாவட்டத்தினுடைய தொகுதியில சிலதுல வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் பொதுவான தமிழ்நாட்டில் அஞ்சு புள்ளி அஞ்சுனாலும் சில தொகுதிகளில் அவங்க வாக்கு சதவீதம் இருபது மேல இருக்கிற தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடும் பாஜகவோடும் அணிமைத்து அணி அமைத்து கொண்டு அதே காலத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களிடம் போய் என்ன சொல்லி வாக்கு கேட்டு போகிறாங்களோ அந்த வாதம் எடுபடுமாங்கிறது தான் தேர்தல் காலத்தில் பிரதிபலிக்கும்

ரொம்ப முக்கியமா இப்ப குறைவா இருக்கிறதுனால வந்து அணிமாற மாட்டாங்கன்றீங்க போன தேர்தல்ல அதிமுக முப்பத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகளை தமிழ்நாட்டுல ஜெயிச்சாங்க ஆனா நாடாளுமன்றத்துல அது என்னவாக மாறியது என்னவா மாறுதுங்கிறத வந்து எண்ணிக்கை மட்டும் தீர்மானிப்பதில்லை என்ன அரசியலை முன்னெடுக்கிறோங்கிறதும் இணைந்து தீர்மானிக்குது தமிழ்நாட்டு நலனுக்கு முப்பத்தி ஏழு எம்பிக்களால என்ன பலன் இதை நான் இன்னைக்கு கேள்வி முன்வைக்க போறோம் மக்கள் பதில் சொல்லட்டும் இந்த அணி என்பது மக்கள் முன்னால தமிழக நலன்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக மக்கள் கட்சியும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்துட்டு அவங்க மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டின் நலன்களை இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அணியை அமைப்பது என்பதும் எண்ணிக்கையை தீர்மானிப்பது என்பதும் எங்கள் வலிமை இவ்வளவு என்று சொல்வதற்காக எங்கள் அணி எப்படிப்பட்டதுன்னு சொல்றதுக்காக அதுதான் நாங்க செய்யறோம்

இல்ல இது ரெண்டுமே இல்லாம பர்செப்ஷனாவும் ஒரு அணி என்பதற்குள்ள வெறும் இதாவது நீங்க வாக்கு சதவீதத்தை பகிர்ந்துக்கிறோம் அது இல்லாம தேர்தல் களத்துல செயல்படுவதற்கான ஒரு தோழமையை உருவாக்குவதே எங்களுடைய எங்களுடைய இந்த நடைமுறையிலேயே ரியாக்ஷன் தெரியுதுங்கிற அவ்வளவுதான் கண்டிப்பா கிடையாது எங்களோட யார் கூட்டணியில் இருந்தாங்களோ இணைந்து பயணித்தார்களோ அவர்களோடு கூட்டணின்னு நாலு நாளைக்கு முன்னாடி மு க ஸ்டாலின் சொன்னாரு முந்தா நாள் அது போன வாரத்தில் அதிமுகவுக்கும் பாஜக பாமகவுக்கும் கூட்டணி முடிஞ்ச அன்னைக்கு மாலையில் அடுத்த நாளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எனக்கு ஒரு சீட்டு பாரிவந்தர் கேட்டு அடுத்த நாள் எங்களுக்கு பேட்டி தர்றாரு எனக்கு டெல்லியில் பிஜேபி ஆட்சி தான் வரணும் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆகணும்ன்றது எங்க ஆசை பாமக இருக்கிறதுனால எங்களால் அங்கே போக முடியாத நிலமையில இருக்கிறோம் பிஜேபியோட நாங்கள் இருந்து பிஜேபி எங்களுடைய இன்ட்ரெஸ்டை ப்ரொடெக்ட் பண்ண தவறிட்டாங்கன்றார் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க வர்றார் ஆதரவுன்றார் அடுத்த நாள் இன்று மாலை அவருடைய கட்சிக்கு இடம் ஒதுக்கப்படுது இது ஒரு நாடாளு ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலில் ஒன்றை பகிர்வதல்ல நாற்பதில் ஒன்றை பகிர்வது அப்ப இது பேனிக் ரியாக்ஷனா இல்லையா பதட்டத்தில் என்ன செய்யறோன்னு தெரிஞ்சு செய்யறதா இல்ல அவங்களுடைய வலிமையெல்லாம் உணர்ந்து நடக்கிற நிகழ்வா தேர்தல் காலத்துல எல்லா வகையான முடிவுகளும் ஒரே அளவுக்குள்ள எடுக்கப்படுறது கிடையாது எங்களுடைய அணியில கூடுதலாக ஒரு ஒரு சீட்டை ஒரு சீட்டை பெற்று இன்னைக்கு பாரிவேந்தர் வந்து தேர்தல் களத்தில் போட்டியிட போகிறாரு அதனால் இந்த அணிக்கு ஒட்டுமொத்தமாக என்ன நன்மை என்பதை பரிசீலித்து எடுத்த முடிவே தவிர பேனிக்காவதற்கு களத்தில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா நீங்கள் அதை தான் யோசிங்கன்றனா களத்தில் எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய எதிரிகள் பலவீனமானவர்கள் கட்டமைப்பு ரீதியிலும் பலவீனமானவர்கள் இந்த நாட்டிற்கு தமிழகத்திற்கு என்ன தேவை என்று நாங்கள் இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே இந்த ரெண்டு சக்திகளுக்கு எதிரானது

எங்களுடைய கட்சி அணி என்ன பர்செப்சன் வரும் பாரிவேந்தர் ஒரு எந்த கட்சிக்கு எதிர்ப்பு கேட்காதீங்க எதிர்ப்பு எதிர்ப்பு குறிப்பிட்டு கேட்கணும் ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கி வாக்கு வங்கி மட்டும்தான் பேசணும்னா நீங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வச்சு கடைசியில தேர்தல்ல அந்த தேர்தல் கமிஷன் முடிவு எடுக்கிறதா இருக்கணும் இது எங்கள் கட்சிகளுக்குள் எடுத்துக்கிற முடிவு பல்வேறு கணக்குகள் இதுல இருக்கும் வலிமையை தீர்மானிப்பது மக்கள்கிட்ட போய் முன் வச்சு அவங்க அன்னைக்கு என்ன வாக்களிக்கிறாங்களோ அதான் வாக்கு வங்கி யாரும் பேங்க் பேங்க்கா எங்க வீட்ல இந்த வீடெல்லாம் எங்க வீடு இந்த வீடெல்லாம் அவங்க வீடுன்னு முடிவெடுக்கிறது அல்ல களத்துக்கு போறதுக்கு முன்னால நாங்க போட போறோம் இதுல ஒவ்வொரு ரெண்டு ஒரு காரணத்திற்காக கூட இருக்கு ரெண்டு வருஷமா நீங்க திமுகவோட இணைந்து பணியாற்றுக்குங்க பல்வேறு மக்கள் பிரச்சனைகள்ல இயக்கம் நடத்துறீங்க உங்களுக்கு எவ்வளவு சீட்னு இது வரையும் முடிவாகல ஆமா முக்கா ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிறதை தவிர எனக்கு வேறு பணி இல்லை அதை செய்துவிட்டு தான் ஓய்வேன் அப்படின்னு வைகோ முழக்கப்படுறார் அவருக்குன்னு எத்தனை சீட்டுன்னு முடிவாகலை முந்தா நாள் அந்த கூட்டணியிலேருந்து வந்தவருக்கு இன்றைக்கு சீட்டு ஒதுக்குறாங்க இது பேனிக் ரியாக்ஷனா இதுக்கு என்ன பெர்செப்ஷன் இருக்கு பேனிக் ரியாக்ஷன் ஒண்ணு இல்ல சீட் கணக்குகளுக்காக மட்டுமே நாங்கள் கூடி இருந்தால் நீங்க சொல்றபடி உடனுக்குடன் நாங்கள் ரியாக்ட் பண்றது நீங்க ரியாக்ட் பண்றது மீடியா கேக்குறதுக்கெல்லாம் அது சீட் கணக்கு தான் அது சீட் வேண்டாம்னு சொல்லி அந்த கட்சி சொல்ல போறது இல்ல தேர்தல்ன்றதே சீட் கணக்கு தான் அது மட்டும் தான் நாளைக்கு நல்ல முடிவு எடு நாளைக்கு நல்ல முடிவு வரும் அப்படி நீங்க சொல்றதும் சீட் கணக்கு தான் ஏ பாலகிருஷ்ணன் சொல்றது போனது சீட் கணக்கு தான் அது இருக்கதா செய்யும் அத இந்த அணி எப்படி தீர்மானிக்கிறதோ அதை பொறுத்து தான் மக்கள்ட்ட போய் நாங்க முடியும் ஆனா நாங்க களத்துக்கு தயாராயிட்டு இருக்கிற சூழல்ல தான் இருக்கோம்ன்றாங்க நீங்க இந்த எண்ணிக்கையை வைத்தே நீங்கள் என்ன முடிவுக்கு முடிவுக்குறீங்கன்னா ஓகே எண்ணிக்கை உதிஸ்டாங்க இதை வச்சு இந்த இந்த கட்சி இந்த இடத்துல இருக்கு இந்த கட்சி இந்த இடத்துல இருக்கு இல்ல களத்துக்கு போவதற்கு தயாராயிட்டு இருக்கோம் மிக தெளிவாகவும் மிக சிந்தித்தும் தயாராகிற அணியாக இது இருக்கு அதை தான் இந்த இந்த கணக்குகளில் வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் நிகழ்வுகளையும் நாம விவாதிக்கிறோம் ஆமாம் அதுக்கு வந்து இந்த அடிப்படையில் செய்துருக்காங்களா இந்த அடிப்படையில் செய்துருக்குறாங்கன்னு நம்ம விவாதிக்கிறோம் பாமாகாவுக்கு ஏழு சீட் கொடுத்த உடனே பாமாகா வலிமையாக பேரம் பேசி விடாப்பிடியாக நின்று அதிமுகவோட பலவீனத்தை பாமாக பயன்படுத்தி கொண்டது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அல்லது சாணக்கியத்தனமாக ராமதாஸ் காய்களை நகர்த்தி தனக்குரியதை உரியதை பெற்றுக்கொண்டார் இடங்களை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது இன்னொரு அதே ஸ்ட்ரெச்சர் இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா எல்லா பலங்களையும் வச்சிருக்கிற பிஜேபிக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரம் ஐடி சிபிஐ எல்லா விதமான சகல அதிகாரங்களையும் வச்சிருக்கிற பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் அவங்க போட்டியிட்டதை விட குறைவான இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டாரு ஐந்து இடம் தான் அதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது இதுதான் உங்கள் பலம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கார்னர் பண்ணிட்டார் நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எடப்பாடி வந்து இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணிட்டாங்க உங்களோடு சேருவதற்கு எங்க கட்சியினர் விரும்பவில்லைன்னு தம்பிதுரை போன்றவர்கள் அன்பராஜா போன்றவர்கள் பேசியதும் எங்க கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருக்குன்னு காட்டுறதை காட்டி அவங்கள வந்து ஒரு அவங்களுடைய இடத்தை வந்து சுருக்கிட்டாரு அப்படின்றதும் விவாத பொருளாக வேற வழி இல்லாம மஞ்ச கூட்டணி இதுன்னு தானே பேசுறாங்க வேற வழி என்ன இருக்கு பாஜக வேறு எங்கு போய் நிற்கும் அதிமுக இந்த அணியெல்லாம் கூட சேர்த்துட்டு தேர்தல் களத்துக்கு போகாம தனியா நிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவங்க கிட்ட இதையும் பேச தானே செய்யறாங்க களத்துல முன் ஆனா இந்த அணி என்பது வெற்றிக்கான வாய்ப்புகளையும் சேர்த்து கணித்து கொண்டு மக்கள் முன்னால எல்லா வாய்ப்புகளையும் முன் வைக்கிறோம் அந்திரிதா சுங்க பார்வை இதுல அதாவது தேரோடு போச்சு திருவிழா என்று சொல்வார்கள் தேர்தல் திருவிழாவிற்காக கூட்டணி என்ற வடம் பிடிக்கின்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நடக்குது நீங்கள் வந்து சொன்னீங்க அச்சத்தை தூக்கி எறிந்தவர்களுக்கு அலைகடல் ஒரு பந்தய மைதானம்னு சொல்லுவாங்க அச்சம் இல்லாமல் பேனிக்கே கிடையாது அச்சம் இல்லாமல் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இருக்கிறது அதில் சொன்னாங்க அந்த சூழல் அதாவது இதற்கு முந்தி நாங்கள் எவ்வளோ போட்டியிட்டோன்னு கேட்டீங்க அதில் வந்து அண்ணன் க தெளிவாக சொன்னார் தொண்ணூத்தெட்டில் ஆறு இடங்களிலும் தொண்ணூத்தொம்பதில் திமுகவோடு சேர்ந்த ஐந்து இடங்களிலும் ரெண்டாயிரத்தி நான்கில் நான்கு இடங்களிலும் போட்டியிட்டு தொண்ணூறு சதவீதம் வெற்றி இருக்கிறோம் நீங்க கடைசி தேர்தலை மாத்திரமே வைத்துக் கொண்டு ஓட்டு ஷீட்ஸ் அது நீங்கள் கணக்கிட முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி கூட்டணி ஏழு தொகுதிகளில் நின்று நான்கு சதவீதம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஒன்று இன்னொன்று இந்த சூழல் தான் அந்த அந்த தேர்தல் களத்தை உருவாக்குகிறது அதாவது வெறும் வந்து அரித்மேட்டிக் கால்குலேஷனை போட்டு போக முடியாது அண்ணன் சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழு தேர்தல் என்பது மொழி பிரச்சனையும் விலைவாசி பிரச்சனையும் தான் முந்தி நின்றது உச்சபட்சமாக நின்றது எழுபத்தி ஏழு தேர்தலில் ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்கின்ற ஒரு கேள்வி கேட்பட்ட அந்த அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலையிலே தான் அந்த தேர்தல் வந்தது இரண்டாயிரத்தி பதினாலை வளர்ச்சின்னு சொன்னாங்க நாங்களும் சொன்னோம் வளர்ச்சியை விதைப்போனே ஊழலை ஒழிப்போனே நிலவளம் காப்போனே நீர்வளம் வளைப்போனே நாங்களும் சொன்னோம் ஆனா பிறகுதான் அவர் வளர்ச்சியின் நாயகன் இல்லை இந்துத்துவாவின் காவலன் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் தெளிவாக ஒரு தீர்க்கமான முடிவை டே ஒன்னிலே எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறு டே ஒன்னிலே எடுத்தோம் அதனால எங்களுக்கு பேனிக்கே கிடையாது கலைஞர் அடிக்கடி சொல்வாரு கொள்கை என்பது தேக்கு மரம் போலவும் இது வந்து கூட்டணி என்பது நானல் போலவும் இருக்கும் கொஞ்சம் வளைந்து கொடுக்க வேண்டும் அப்படி வளைந்து கொடுத்து நாங்கள் கொண்டிருக்கோம் எப்படியாவது வந்து இந்த கூட்டணி நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்காக வளைந்து கொடுக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் ராமதாஸ் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு உதாரணம்

தேர்தலுக்கு தேர்தல் வந்து போகின்றவர்கள் அல்ல தேர்தல் இருந்தாலும் இல்லை என்றாலும் வெற்றி பெற்றாலும் தோல்வியிட்டாலும் களத்தில் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு பொது தேர்தலை இரண்டாயிரத்தி பதினொன்றிலே ஒரு பொது தேர்தலை கூட்டணி தர்மத்தை மீறி முட்டு சந்திலை விடப்பட்ட பொழுது கூட அந்த இடத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டு ஒரு இயக்கமாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம்

கெயின் பண்ணியிருக்காங்க பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னு என்ன சொல்லலை சொன்னாலும் ஒரு தேர்தலை என்ன மாதிரியான முழக்கங்களோடு தேர்தலை சந்திக்கிறோம் யார் யாரோட என்ன டேர்ம்ஸில் சந்திக்கிறோம் யாரை எல்லாம் களத்தில் வந்து வேட்பாளர்களாக நிறுத்துகிறோம் இப்படின்ற பல கட்டங்கள் தேர்தலில் இருக்குது இதுவரையிலையும் வந்து என்ன முழக்கம் யாரோடு அப்படின்றதில் ஒரு தெளிவு வந்திருக்கு யாருக்கு எவ்வளவு அப்படின்றதுலும் ஒரு தெளிவு ரெண்டு முகாம்லேயும் வந்திருக்கு அந்த பக்கம் தேமுதிக இந்த பக்கம் ரெண்டு கட்சிகள் இது ஏறத்தால நாளை நாளை மறுதினத்துக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் இதில் வந்து யாருடைய ராஜதந்திரம் அப்படின்றது வெளிப்பட்டிருக்கு யாருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது இந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்கு அட் திஸ் மொமெண்ட் ஸ்டாலின் அவருடைய புத்திசாலித்தனம் வென்று இருக்கிறது இவர்கள் அத்தனை பேரையுமே இன்னைக்கு வந்து இடம் கொடுத்து அத்தனை பேரையும் ஆஃப் பண்ணிட்டார் கிளியரா ஸோ மிக தெளிவாக அவர் வந்து அடுத்த இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளில் இவர்கள் யாரும் தங்களுடைய நேரடியாக எந்த விதமான போட்டியும் விடப்போவதில்லை அந்த த்ரெட் முதல்ல ஒன்று இருந்து கொண்டே இருந்தது நீங்கள் சிபிஎம் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் மதிமுக ஆகட்டும் எல்லாரும் கண்டிப்பாக அந்த இருபத்தி ஒன்று இடத்துல வந்து கண்டிப்பாக போட்டியிட வந்திருப்பாங்க இனி வரமாட்டாங்க

இழந்தவர்கள் யாரும் இல்ல ரெண்டு பக்கமும் அங்க வந்து எடப்பாடியும் வின்னர் ராமதாஸ் வின்னர் பிஜேபி வின்னர் புதிய தமிழகம் வின்னர் என்ஆர் காங்கிரஸ் வின்னர் இல்ல காங்கிரஸ் திமுக வின்னர் சென்னைக்கு வந்து மன்மோகன் சிங் அமிச்சு குலாம் நபி ஆசாத் பிரணாப் முகர்ஜி ஏ கே இவங்க பழைய ஆந்திர முதலமைச்சர் ஜனார்தன் ரெட்டி இவங்க எல்லாம் அனுப்பிச்சு கூட்டணி பேசின காங்கிரஸ் இப்ப டெல்லிக்கே கூப்பிட்டு பத்து சீட் எடுத்துட்டு மீதி முப்பது தான் போக நீங்க ஏதோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டாங்க

இந்த கூட்டணியில் ஒரு கட்சி நான் வேணால் பாண்ட் பேப்பரில் எழுதித்தரேன் சேர சேரமாட்டேன்னு சொன்ன கட்சி இன்னொரு கட்சி எங்களுக்கு அது ஒரு மாதம் ஒரு சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தையே மு முப்பத்தேழு எம்பிக்கள் செஞ்ச காரியம் நாடாளுமன்றத்தையே முடக்கினாங்க பாஜகவுக்கு எதிராக அந்த கட்சி ஆக எங்களை பொறுத்தவரை இரண்டாண்டு ஆண்டு காலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் எங்களோடு நின்ற கட்சிகளை நாங்கள் எங்களோடு பேசுகிறோம் ஆனால் கூட்டணி சேரலாமா என்ற முரண்பட்டவர்கள் இல்லை முரண்பட்டவர்கள் ரெண்டு பாஜக மேலையும் அதிமுக மேலையும் நேரடியாக குற்றச்சாட்டு வைத்து இவர்களோடு சேர மாட்டோம் என்று சொன்னவர் டாக்டர் ராமதாஸ் ஒண்ணு ரெண்டாவது அங்கிருந்து விலகி பல பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு பாஜகவோடு யாரும் சேர தயாராக இல்லை அதிமுக வந்து வந்து இது பாஜக பாஜக பாமக பொருந்தீங்க மக்கள் நல கூட்டணி அமைச்சு உட்கார்ந்து இருக்கிற அந்தரிதாசும் அப்போ நாங்க ஆட்சியில் அப்பவும் அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு அவங்க அதிமுக ஆட்சி இல்ல உங்களுடைய கடந்த கால ஆட்சியை நீங்க ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அவங்க என்னவெல்லாம் பேசினார்களோ அது பொருந்தாதா நாங்க வேற கட்சி தானே

ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த மல்டி கல்ச்சரல் மல்டி எத்தனிக் மல்டி ரெலிஜியஸ் கண்ட்ரியை ஒற்றை இந்தியாவாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தான ஒரு செயலை முன் முன்னெடுத்து செல்கிற பிஜேபியை அனைவரும் இணைந்து எதிர்க்கிறோம் ஒன்று இங்கே அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி எதையும் செய்யாத ஒரு ஆட்சியை அவர்களுக்குள்ளேயே பிளவு அந்த பிளவின் உச்சகட்டமாக அவர்கள் தலைவியின் மறைவு எப்படி என்பதையே இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அவர்கள் எல்லாரும் நீங்கள் யாரோடலாம் ஒரு பாரிவேந்தர் ஒருவரை தவிர மீதி எல்லாருமே நரேந்திர மோடி ஆட்சிக்கு எதிரானவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எதிரானவர்கள் நீங்கள் பன்முகத்தன்மையை காப்பாத காப்பாற்றுவதற்காக உங்களோட இல்லாம வேற ஏதேனும் சில சக்திகளை அந்த தரப்புக்கு போற சக்திகளை தடுத்து ஆட்கொண்டு நிறுத்தி அது தவறு பேராபத்து இந்த தேசத்தை சூழ்கிறது வாங்க எங்களோட அப்படின்னு கொண்டு வந்திருந்தா நீங்க சொல்ற இந்த இந்த இதெல்லாம் பயன்படும் உண்மைதான் நீங்க வந்து உங்களோட இருக்கிறவங்க எங்களோட இருக்கிறாங்கன்றீங்க அதுல என்ன அவர்களை விட்டுற கூடாதுங்கிற நான் சொல்றது கூட்டணிங்கிறது எங்களை பொறுத்தவரைக்கு எங்களோடு தொடர்ந்து ரெண்டு வருஷமா பயணித்தவர்களை போதும் உங்கள்கிட்ட சேவையெல்லாம் போதும் அப்படின்னு தூக்கி எறிகிற கட்சி இல்லை திமுகங்கிறதுக்காக சொல்கிறேன் சரி ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம் நிறைய அதில் பேச வேண்டியது இருக்கிறது கூட்டணியில் யார் பெற்றார்கள் யார் இழந்தார்கள் ஒரு தேர்தல் அப்படின்றது ஒரு கட்சிக்கு மிக முக்கியமானது ஒரு கட்சிக்கு அடையாளம்ன்றது தன்னோட தனித்தன்மை தங்களோட சின்னம் ஆனால் திருமாவளவன் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறா ரெண்டு சீட் கொடுத்துருக்காங்க சின்னம் எது அப்படின்றதுக்கு திமுக சில யோசனைகளை சொல்லியிருக்கு நாங்கள் அதை பரிசீலித்து எங்கள் கட்சியில் கலந்து பேசிட்டு சட்ட வல்லுநர்களோடு பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம்ன்றார் அது அவர் சொந்த கட்சி சின்னத்தில் நிற்கிறாரா மோதரம் சின்னத்தில் அல்லது திமுகவின் சின்னத்தில் நிற்கிறாரான்னு சொல்லலை அப்படியான ஒரு கோரிக்கை திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு கொங்கு ஈஸ்வரன் பாரிவேந்தர் இவங்க ரெண்டு பேரும் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்பதற்கு அவங்க கட்சி தயாராக இருக்கின்றாங்க ஒரு கூட்டணி கட்சிக்கு சீட்டை கொடுத்த பிறகு அவங்கள எங்கள் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒன்று கடந்த காலத்தில் ஏடிஎம்கே இதை பண்ணியிருக்கு இருந்தாலும் அது சரியா அதாவது இப்போ உள்ள பிரச்சனை அது இல்லை இது ஒரு சட்ட பிரச்சனை மூன்று கட்சிகள் மதிமுகவாகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் இன்னும் பா பாமக அது அணியில் கடந்த முறை அவர்கள் ஆறு எண்ணிக்கையில் வந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விதி தெரியல அந்த விதிகளின் படி அதை டீரெகக்னைஸ் பண்ணி எழுப்பி ஆறு எம்எல்ஏ அஞ்சு பர்சன்ட் ஓட் இதை டீரெகக்னைஸ் பண்ணி தேர்தல் ஆணையம் நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டுட்டாங்க இப்போ சின்னத்துக்கு போகும்பொழுது அவங்க இந்த சின்னம் தரமாட்டோம் நீங்கள் வேறு சின்னம் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க அந்த சின்னத்தை மறுபடியும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது ஒரு பிரச்சனை இது ஒரு சாதாரண தேர்தல் நடைமுறை ஏன் டிடிவி தினகரனால ஒரு குக்கர் சின்னத்தை கடைசி நாள் அவர் தொப்பி கேட்டாலும் தொப்பி கிடைக்கல காந்தி சின்னம்லாம் இருந்துச்சு குக்கராக என்னங்க பண்ணுச்சு இல்லை கடைசி நாளில் அவருக்கு இருந்த தொப்பியை விட்டுட்டு குக்கருக்கு தான் அவர் கடைசியாக வகுத்துனாங்க அது அவர் அதை வெற்றி சின்னமாக மாற்றிக்கிட்டாரு அது மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டணி இருக்குது இத்தனை கட்சிகள் இருக்குது இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற ஒரு ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியோட சின்னத்தை கொண்டு சேர்க்க முடியாத மக்கள்கிட்ட இல்லை அது அந்த சிக்கல் வரும்பொழுது அல்லது குக்கர் மாதிரி ஒரு பெருசாக மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய சின்னமாக இல்லாமல் ஒரு சின்ன அமைஞ்சது சைக்கிளை கொடுத்தப்போ சைக்கிளை ஒரே வாரத்தில் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கலையா நீங்க தரல அன்னைக்கு சைக்கிள் சின்னம்ங்கிறது வேற அதுவே பாட்டுப்பாடு ரஜினியோடைய பாட்டு சேர்த்து சார் இல்லை இல்லை அது மட்டும் இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா மீது இருந்த கோபம் ஜெயலலிதாவே தோக்கடிச்சுது அதனால அந்த காலகட்டத்தை இப்போ ஒப்பிடாதீங்க இப்போ உள்ள இதுல வந்து எடப்பாடி மேலேயோ கோபம் இல்ல மக்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பு இல்லை கோபமும் இல்ல அப்படி சொல்லல ஒரு சின்னம்ங்கிறது ஒரு கட்சிக்கு முக்கியம் அந்த சின்னத்தில் வந்து குழப்பம் வரும்பொழுது அது சட்டப்படி எப்படி அணுகணுங்கிறது பாருங்கன்னு நாங்கள் ஆலோசனை சொல்லியிருக்கோம் நீங்கள் எங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு இல்லைங்கன்னு யார்ட்டையும் சொல்லல ரெண்டு பேர்ட்டில் தான் அவங்க ஒத்துக்கிட்டு நிற்கிறாங்க இவங்க இந்த கட்சிகள்கிட்ட நாங்கள் எங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லலை சின்னத்தில் குழப்பம் வரும்பொழுது நீங்கள் அது சரியான முடிவெடுங்கன்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர விடுதலை செய்கிறதுக்கு தேவை கூப்பிட்டு நீ நின்று தே உதயசூரியன் சின்னத்தில் நில்லுன்னு சொல்லலை எங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள் திமுகவில் சில யோசனைகளை சொன்னாங்கன்றது சில யோசனைகளை சொல்லியிருக்கிறோம் அந்த அந்த யோசனையும் சொல்லியிருக்கோமே தவிர அது அது வந்து ஒரு க இந்த இந்த இதில் உள்ள ஒரு நிபந்தனை இல்லை யோசனை வேறு நிபந்தனை வேறு இது ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்திய குருகளை ஆராயும் பொழுது சின்னத்தினால் தோற்றுவிட்டார்கள் அப்படிங்கிற நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம் அந்த இன்னத்தினால் தோற்றுக்கூடாதுன்ற நல்லெண்ணத்தில் சொல்கிறீங்களா ஜெயித்தாலும் நம்ம பிடிக்குள்ளேயே இருக்கணும் ஏன்னால் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டால் அவங்க திமுக எம்பிக்கள் தான் டெக்னிக்கலி ஆமாம் இப்போ எப்படி தமிழ்மொன் அன்சாரி கருணாஸ் தனி அரசு போன்றவர்கள் ரெட்டை இலையில் நின்று வென்றவர்கள் அவங்க அதிமுக கொறடாவினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டியவர்களாக இருக்காங்களோ அழுத்தத்தை அது மாதிரி வச்சிருக்க விரும்புகிறேன் அந்த அழுத்தத்தை திமுக என்றைக்கும் கொடுத்ததில்லைங்கிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு உதாரணம் இருக்குது இந்திய யூனியன் முஸ்லீம் இரண்டு முறையும் திமுக உதயசூரியன் சின்னத்திலே தான் நின்றார்கள் ஆனால் நாடாளுமன்றத்திலே அவர்கள் குரலே அவர்கள் ஓங்கி ஒழித்தார்களே தவிர திமுகவின் குரலாக மாறவில்லை அப்படி அழுத்தமும் கொடுக்கவில்லை நீங்க ரெண்டு பேரும் ஒத்த கருத்து இருந்ததுனால உங்களுக்கு எதிரான குரலா இல்லாதனால அனுமதிச்சிட்டீங்க இவங்க ரெண்டு வருஷம் எங்களோட மங்களூர் தொகுதியில திமுக உதயசூரியன் நின்னதை அவரே ராஜினாமா பண்ண ஒரு சூழல் வந்துச்சுல்ல உதய திருமாவளவன் ஆமா இல்ல இல்ல அப்போ வந்து அணி மாறினதுனால ராஜினாமா பண்ணார் அணி அணி மாறும்போது அதுவும் விதி தானே அதான் இதெல்லாம் விதிப்படை அணி மாறாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒன்று இந்த எந்த கட்சி இந்த கட்சிகள்லாம் நேற்று முளைத்த கட்சிகள் இல்லை திமுக அணி வேண்டாம் என்று சொன்னால் அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடியவர்கள் தான் இந்த தலைவர்கள்லாம் நீங்கள் இந்த தலைவர்களை குறைச்சி மதிப்பிட்றாதீங்க வைகோவையோ திருமாவளவனையோ குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர்கள் ஏற்கனவே பதவியை விட்டு தூக்கி பதவி முக்கியம் என்று கருதுபவர்கள் அல்ல நீங்க தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றீங்க நாங்க ஆலோசனை தான் சொல்றோமே தவிர நிபந்தனை விதிக்கல இந்த ஆலோசனையும் வெற்றிக்காக சொல்லப்படுகிற ஆலோசனையே தவிர நிபந்தனை அல்ல தனி சின்னம் அப்படின்ற ஒன்றை நாங்கள் நிபந்தனையா சொல்லல இந்த சின்னத்தில் போட்டிட்டாதான் வெற்றி அப்படின்றாங்க ஏறத்தாழ ஜெயலலிதா அவர்களும் கூட அதை ஒரு இதாகவே நின்றாங்க எல்லா இடத்துலையும் ரெட்டைல தான் கூட்டணின்னா ஒரு சீட்டு தரோம் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா தெரியும் கடந்த முறை வந்து ஜஹர் இல்லா வந்து நின்னார் ரெட்டைலையில் ஜெயிச்சார் எம்எல்ஏவா அதே மாதிரி அவர் கிருஷ்ணசாமி அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அருமை சகோதரி கனிமொழி அவர்களுடைய ராஜ்யசபா சீட்டுக்காக மாறி வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து மாறி வாக்களிச்சுட்டாங்க அப்போ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாண்புமிகு தமிழக மறைந்த முதல்வர் பயிர் அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த முறை யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவங்க ரிட்டலியில் சின்னத்தில் நிற்கக்கூடியவங்களாகத்தான் இருக்கணுங்கிற அந்த படிப்பினையை அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் அதை செய்ய வேண்டியது அண்ணே டி அவங்க சொன்னது மாதிரி ஒத்த கருத்தில் ஒன்று சொன்ன மாதிரி போயிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அப்போ அந்த படிப்பினையை ஒருத்தர் கொடுக்கும்போது அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க இது வந்து ஒரு பக்கத்தில் படிப்பினை அதாவது ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு எப்படி நடந்துக்கிறாங்கன்ற படிப்பினையில் நாங்கள் சொல்கிறவங்களுக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறீங்களா இல்லை எங்களுக்கு எதிர்ப்பாளர்களோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் போடுறீங்களான்ற அந்த இடத்துல வர்ற கருத்து வேறுபாடு இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா போட்டி கடுமையாக இருக்கும் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கூட வெற்றி தோல்வி நிர்ணயமாகும் எனவே புதிதாக ஒரு சுயேட்சை சின்னத்தை வாங்கி ஒரு ஏரி சின்னம் மெழுகுவர்த்தி சின்னம் மோதிரம் டிவி தொப்பி அப்படின்னு நிக்காம உதயசூரியன்ல நின்னுக்குங்க அது வந்து பரவலாக அறியப்படுற சின்னம் ஓட்டு மாறி விழாது அது அப்படின்னு வெற்றிக்கே இதுல நில்லுங்க இல்ல கண்டிப்பா கண்டிப்பாக எதுல நியாயம் இருக்கான்னு இல்ல கண்டிப்பாக அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும்போது அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கும் அந்த கட்சி சொல்ற சின்னத்துல நிக்கிறதுலயும் சரியா தான் எனக்குப்படுது தவறுன்ற நான் அதை நினைக்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு முழுக்க முழுக்க சுயேட்சையாக தன்னுடைய சொந்த சின்னத்திலே நின்று வெற்றி பெற முடியும்ங்கிற அந்த தைரியம் இருந்தால் சொந்த சின்னத்தில் நிற்பாங்க அதாவது ஒத்த கருத்துடையவர்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர்கள் ஏறக்குறைய முடிவு தேர்தலுக்கு பிறகு கூட ஒத்த கருத்தோடு தான் நிற்பார்கள் என்னை பொறுத்தவரை நான் வந்து மூன்று முறை நகரமன்றத்திற்கும் மூன்று முறை சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நின்றிருக்கிறேன் முதல் தேர்தலிலே தான் கொடை சின்னத்திலே நின்றோம் மற்ற எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாறு நான் சட்டமன்றத்தில் நிற்கிறவரை சின்னத்திலே தான் நின்றோம் ஒன்று இன்னொன்று அதற்காக அதற்காக இவர்கள் மாறி போய்விடா நீங்கள் சொல்ல முடியாது நீங்க சொன்னீங்க ஐஜி கே பாரிவந்தர் வந்து இப்படி ஒரு கருத்தோடு இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் என்றைக்கு அவர் அறிவாலயத்திற்கு வந்தாரோ அன்றைக்கே தெளிவாக சொன்னார் தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே தான் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வரும் என்பதை தெளிவாக சொன்னார் ஆகவே அவர் உதயசூரனிலே நிற்கதாக அவரே ஒத்துக்கொண்டார் நீங்க சொன்ன அண்ணன் சொன்ன மாதிரி யார் அவங்களுக்கு எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து தொடர்ந்து தொண்ணூத்தாறுலேருந்து இருந்து தேர்தலில் நின்று இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தவிர ஏறக்குறைய பம்பரம் சின்னத்தில் நாங்கள் நின்று இருக்கிறோம் அந்த பம்பரம் சின்னத்தில் தான் போட்டி போட வேண்டும் என்பவர்களுடைய விருப்பம் நாளை தினம் எங்களுடைய தலைமை கூட இருக்கிறது அதில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை இறக்குறைய எல்லோரும் எடுத்துக்கொண்டு போகிறோம் அவங்களுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு தரப்பட்ட ஆலோசனை மாதிரி வைகோ அவர்களுக்கு மதிமுகவுக்கு சின்னம் தொடர்பாக ஒரு நல்ல ஆலோசனை தரப்பட்டதா அது தெரியல அது அதை பற்றி தெரியல அவங்க குழுவுல போனவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒத்த கருத்தோடு இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் நீ என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது ஒத்த கருத்தோடு நான் இருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நான் சரியாகவும் தப்பாவோ சொல்லல ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா நீங்க அதை பரிசீலிக்கிற இடத்துல இருக்கீங்களா குறைஞ்சபட்சம் ரெண்டு வருடங்களாக நாங்கள் ஒத்த கருத்தோடு கொள்கை உறவோடு தான் இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் மோடியை பிரைம் மினிஸ்டரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாகிஸ்தானுக்கே செல்லுங்கள் என்று சொல்கின்ற மந்திரியை வைத்துக் கொண்டிருக்கின்ற பிஜேபியும் அமைதியாக தேர்தல் நடந்ததற்கு பாகிஸ்தானுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்ன முக்தி முகமது அந்த பிடிபி கட்சியுமே கூட்டணி வைத்து விட்ட பிறகு வேறு யாரும் கூட்டணி வைப்பதில் எனக்கு பெரிய கருத்து வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர்களே இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு ஒரு அஜெண்டாவில் திராவிட இயக்கத்திற்கு ஒரு பெரிய த்ரெட் வந்திருக்கிறது கழகங்கள் இல்லாத ஆட்சி என்கின்ற அச்சுறுத்தல் ஆகவே அண்ணன் ஒற்றை ஆட்சியை நோக்கி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது எழுபத்தி ஆறுல எப்படி ஒரு எமர்ஜென்சி வந்ததோ அப்படிப்பட்ட ஒரு

இது தனித்தன்மையை பாதிக்கும் என்று பதினான்கு சதவீத நேயர்களும் வேறு வழியில்லை என இருபத்தி மூன்று சதவீத நேயர்களும் இது வெற்றியை உறுதி செய்யும் என்று ஐம்பத்தி நான்கு சதவீத நேயர்களும் கரு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நேயர்களுக்கு நன்றி வெங்கடேஷ் உங்களுடைய நிறைவு முதல் ரொம்ப த தரமாக சொல்லியிருக்கிறார்கள் வேறு வழி இல்லை அது வந்து சந்தர்ப்பவாதம் இதெல்லாம் மிகச்சரியான ஒரு விஷயம் என்ன இந்த தேர்தல் இப்படிப்பட்ட இடத்துல வரும்போது அது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான் அமைகின்றன அப்படிங்கிறது மிகத் தெளிவாக புரிந்து கொண்டு மக்கள் வாக்களிக்கிறார்கள் அதாவது இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையை பாதிக்கும்னு தெரியுது ஆனால் தனித்தன்மையை பாதித்தாலும் வேறு வழி இல்லை அவர்கள் வந்து அந்த சந்தர்ப்பவாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சந்தர்ப்பம் சொல்கிறது வந்து மைனாரிட்டி வியூ மெஜாரிட்டி வியூ வெற்றியை உறுதி செய்யும் வெற்றியை உறுதி செய்யுங்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தேர்தல்னாலே வெற்றி தோல்விக்காக வெற்றியின் பக்கம் நிற்கிறதுக்கு

கட்சியை கூட்டிதானே முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஜனநாயகபூர்வம் முடிவெடுத்து அவங்க அறிவிப்பாங்க அதுக்கு பிறகு அதை பேசலாங்க மிக்க நன்றி என்ன முடிவு அப்படின்றது நாளைக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய கூட்டணிகள் நேரடி போட்டி இருமுனை போட்டி அப்படின்றதா அல்லது மும்முனை போட்டி அப்படின்ற ஒன்றை நோக்கி போகிறதா அல்லது இன்னும் புதிய அணிகள் வரப்போகுதா தேமுதிக என்ன முடிவெடுக்க போகுது இங்கே மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது நாளைக்கு தெரியும் நாளை அதை விவாதிக்கலாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் விவாதிச்சிருக்கோம் அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்து கொண்டு ஐவருக்கும் மீண்டும் சந்திப்போம் இது காலத்தின் குரல் தி கேட்டும் பரவட்டும்